முடி உதிர்வு பிரச்சனை வந்து அதிகமாயிட்டே இருக்கு. முடி ஏன் உதிர்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கே தெரியாமல் நான் வேறு ஏதாவது தவறு செய்யணும் முடி சம்பந்தமான விஷயங்களுக்கு, இல்லை ஃபுட் ஆப்பிளில் வந்து நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வேண்டி இருக்கா, இல்லை வேறு ஏதாவது தப்பு செஞ்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம நண்பர்கள் வந்து பேசிட்டே இருக்காங்க. ஸோ அது சம்பந்தமான கேள்விகள் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியை நம்மகிட்டையும் வந்துட்டு தான் இருக்குது, பரவலாகவே பேசப்பட்டுட்டும் இருக்குது, எல்லாரோடையும் கேட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற கண்ணொலி பார்த்திங்க அப்படின்னா முடி உதிர்வு பிரச்சனை ஏன் வருது, அதில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களை வந்து மோட்டிவேஷன் பண்ணும், கண்டிப்பாக அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பதிவு செஞ்சுக்கிறோம். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யாராவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற நண்பர்கள் இருந்தாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ எந்த அளவுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் அதுவும் மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் ராஜீவ். ஸோ பொதுவாகவே பார்த்தி அப்படின்னா இந்த தலைமுறையினர் ரொம்பவே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா முடி உதிர்வு பிரச்சனைங்க. ஸோ அந்த முடி உதிர்வு பிரச்சனை பரவலாக எல்லா இடத்துலையுமே இருந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்றத தெரியாமல் நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதே போல என்னென்ன தவறுகள் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமான பார்த்திங்கன்னா பல விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். செய்யக்கூடிய ஒரு தவறு. ஸோ நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் போய் குளிப்பாங்க, குளிச்சுட்டு வந்துட்டு உடனே அந்த ஈர தலையோடவே தலசி ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த தலசிவ ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கூட கண்டிப்பாக முடி உதிர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் பாருங்கள், நம்ம ரொம்ப நேரம் போய் தண்ணியில் இருக்கணும் இல்லை, தண்ணியில் இருந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னை லைட்டாக அழுத்தி இந்த நெயில் கீறி சொரிஞ்சு எடுத்துங்கன்னா கூட பார்த்திங்கன்னா அந்த தோல் வந்து உறிஞ்சி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம தண்ணியில் இருந்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நம்முடைய ஸ்கின்னு. அப்படிங்கும்போது தலைமுடி இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் சீப்பை போட்டு போ இழுக்கிறதோ வேறு ஏதாவது அதுக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி எதையாவது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து முடி அந்த சீப்போடவே நிறைய பேருக்கு வரும். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈரத்தலையோடு நீங்கள் சீப்பு போட்டு தலை சீவாதீங்க. நீங்கள் வந்து தலையை வந்து நல்லா தோட்டிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் தலைக்கு வந்து சீப்பு போட்டு சீவுனாவே பெஸ்ட்டாக இருக்கும். சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா பல பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு, நான் வந்து எப்போவுமே வெந்நீர் தான் தலைக்கு வந்து குளிப்பேன், ஆனால் அந்த டைமில் நான் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தவறு செஞ்சுருவாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே அவர் கொண்டு போய் தள்ளிடும். ஏன்னா வந்து குளிர்காலங்களில் எனக்கு வந்து தாக்கு பிடிக்க முடியலைங்க, எனக்கு அந்த மாதிரி குளிர் கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியோ, இல்லை தலைக்கு என்ன தலை விட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டான ஒரு சூடில் மிதமான சூடில் தலைக்கு தண்ணி ஊற்றி குளிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நம்ம சம்மர் டைமில் நார்மலாகவே ஹீட்டாக இருக்குது, அந்த மாதிரி டைமில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தலைக்கு வந்து ரொம்பவே ஹீட்டான ஒரு தண்ணியை நம்ம தலைக்கு செலுத்தும் போது கண்டிப்பாக அந்த டைம்லேயும் முடி உதிர்வு பிரச்சனை வருவதற்கான ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா முடி நார்மலாகவே பலவீனமாக இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி பண்ணும்போது அதிகமான முடி உதிர்வு பிரச்சனை கண்டிப்பாக வரும். அடுத்து தலைக்கு தண்ணி ஊற்றுது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 முறை இல்லை 3 முறை நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு குளிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த 2 முறை 3 முறை ஷாம்பு போடுறோம் பார்த்திங்கன்னா அன்றைக்கு மட்டும் தான் தலை குளிக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்குள்ளே வந்துடுது. ஸோ அந்த இடத்துல வந்து மறைமுகமாக நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா நம்ம நார்மலாக நமக்கு தலைக்கு தண்ணியை ஊற்றாமல் பாடிக்கு மட்டும் ஊற்றிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹீட் நார்மலாகவே பார்த்திங்கன்னா நம்ம கூலிங்காக இருக்கிற இடத்துல ஒன்றா சேராது. கூலிங்காக இருக்கிற இடத்துல அடுத்து ஹீட்டாக இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் ஃபேஸோ ஹெட்டுக்கு மட்டும் தண்ணி ஊற்றாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் இருக்கிற ஹீட் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு அதிகபட்சமாக போகும். ஸோ அந்த ஹீட்டை வந்து அதிகபட்சமாக அந்த இடத்துல ஜென்ரேட் ஆகிட்டு அந்த இடத்துல அக்மிட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல முடி வந்து கொட்டுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்களும் சொல்லிகிட்ருக்காங்க. ஹேர் ட்ரையர் ஹேர் ஸ்ட்ரைட்னர் பயன்படுத்துறதால பார்த்திங்கன்னா முடி உதிர்வு பிரச்சனை கண்டிப்பாக வருங்க. ஸோ ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குறைந்தபட்சமான ஒரு ஹீட்டில் வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது பிரச்சனை இருக்காது. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய லோக்கல் பிராண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காத சூழ்நிலை கூட இருக்கும். அந்த மாதிரியான ட்ரையர் வச்சு பண்ணும்போது அதிகபட்சமான ஹீட் வந்து தலையில் அடிக்கும் போது கண்டிப்பாக முடி உதிர்வு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்னர். நம்ம வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாரத்தில் 3-4 பேர் பார்த்திங்கன்னா நமக்கு கால் பண்ணி கேட்பாங்க, இல்லை மெசேஜ் பண்ணி கேட்பாங்க, எனக்கு வந்து ஹேர் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாமா, எனக்கு வந்து முடி வந்து கர்லிங் ஹேராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சு நண்பர்களும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கங்க, ஹேர் ஸ்ட்ரைட்னர் பண்ணும்போது அது ஒரு ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி தான் ஆகும். ஸோ அதை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா திக்காக இருக்கிற முடி கூட தின்னாக்கிடும். ஜென்ரலான ஒரு விஷயம் தான் இது.
நீ வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது பிரச்சனை இல்லை. அந்த முடியை வந்து திக்காக இருக்கிறத தின்னாக்குன்றது ஒன்று. முடியில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், நம்ம வந்து நம்ம பாடியும் சரி நம்ம முடியும் சரி எல்லாத்தையுமே சேஃபாக பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பாடியிலையும் இல்லை முடியிலையும் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் தான் முடியை வந்து நமக்கு வந்து ஒரு சேஃபாக வச்சுக்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் அதுக்கு இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதத்தை போயிட்டீங்கன்னா அந்த இடம் வந்து ஈஸியாக வறண்டு போயிடும். வறண்டு போனதுக்கப்புறம் முடி வந்து உடஞ்சி விடும், வேரோடவே விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறத முற்றிலுமாக நீங்கள் வந்து தடுக்கணும். அதே போல் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறது ஒரு மிதமான சூட்டில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறது தான் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை பயன்படுத்தலாம். ஷாம்பு பயன்படுத்துறது. ஸோ ஷாம்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. நீங்கள் எந்த ஒரு பிராண்ட் வந்து எனக்கு வந்து நம்பர் ஒன் பிராண்டு நம்பர் டூ பிராண்டு அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான பிராண்டடான ஒரு முடி பொருள், இதை வந்து பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக முடிவு ஒரு பிரச்சனை வந்து வராதுங்க, சூப்பராக இருக்குங்க, இது வந்து ப்ரோட்டீன் உள்ளே போகுது அது போகுது இது போகுதுன்னு சொல்லி நிறைய வந்து கதைகள்லாம் போயிட்டுருக்கோம். அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஷாம்பில் கண்டிப்பாக நம்ம மிகப்பெரிய தவறுகள்லாம் செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ அதை ஷாம்பை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சோடியம் அப்படின்னு ஒரு பொருள் வந்து ஸ்டார்டிங்கில் வச்சு வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையான்னு பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு அது எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா பேபி ஷாம்ப்ஸ் தான் எல்லாருமே ரெஃபர் பண்ணுறது, பேபி ஷாம்ப்ஸ் தான். ஸோ அதை வந்து அடல்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அடல்ட்டும் யூஸ் பண்ணுற மாதிரியான பேபி ஷாம்ப்ஸ்லாம் கொஞ்சம் மார்க்கெட்டில் இருந்துட்டு தான் இருக்குது. அது வந்து கெமிக்கல் கண்டென்ட்டும் குறைவாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்தினா முடிக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். என்ன ஒன்று கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அந்த மாதிரி ஷாம்பு வாங்கி பயன்படுத்துங்க. நீங்கள் ஒரு ரூபா ஷாம்பு 50 பைசா ஷாம்புன்னு சொல்லி அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் வந்து ஒரு ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா அது போட்ட ஒரு கொஞ்சம் நேரம் வரைக்கும் முடி வந்து ஷைனிங்காக இருக்கிற மாதிரியான பிம்பத்தை உருவாக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம தலை கசக்கானதுக்கப்புறமா எல்லாம் முட்டிலுமே போயிடுமா, அதில் இருக்கிற அந்த கெமிக்கல் கண்டென்ட் எல்லாம் போயிடுமான்னா கண்டிப்பாக இருக்காது. அந்த வேர்பகுதியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அக்குமுலேட் ஆகிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்பவே அதிகம். ப்ராடக்ட்ஸுங்க, ஸோ ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம வேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஜெல் யூஸ் பண்ணுவாங்க, க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, வேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான பொருளெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது முடிக்கு வந்து சேஃபாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சேஃபே இல்லை அப்படின்றத உண்மை. அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரியான பிம்பத்தை கொடுக்குமா தவிர நமக்கு வந்து ஃபுல்லாக சேஃபாக நம்ம பார்த்துக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பார்த்துக்காது. அதுவும் ஒரு கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். அது வந்து நேச்சுரல் ப்ராடக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் பயன்படுத்தினா ரொம்பவே நல்லது தான். ஆனால் மேபி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து அதை முற்றிலும் அவாய்ட் பண்ணால் ரொம்பவே சேஃபாக இருக்குன்றது தான் ப்ராப்ளம். சரி, பர்சனல் ப்ராப்ளம் வந்து இல்லாதால் எப்படியுமே இருக்க முடியாது. கண்டிப்பாக அது இல்லை அப்படின்னு சொல்கிறோம்னா ரொம்பவே சந்தோஷம். ஸோ அந்த ப்ராப்ளம் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ அதை வந்து நம்ம எந்த மாதிரியான மேட்ச்மெண்ட் கொண்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் அதை பார்க்கணும். ஏன்னா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு மெடிடேஷன், யோகா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. மன அமைதி செய்கிறது ஏதாவது ஒரு நம்ம ஜிம்முக்கு போகிறதோ நம்ம அந்த கான்சன்ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி கொஞ்சம் கொண்டு போயிட்டு அதை வந்து சமனாக பண்ணிங்கன்னா எந்த மாதிரி பிரச்சனையுமே இருக்காது. ஸோ அந்த டிப்ரெஷனில் இருக்கிறது, நம்ம தூக்கமின்மை பிரச்சனை. ஸோ தூக்கம் பார்த்திங்கன்னா நான் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் வந்து 10 மணி நேரம் நல்லா தூங்கிடுறேங்க அப்படின்னா, ஆனால் அந்த 10 மணி நேரம் தூங்குறது சரி தான், அந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறீங்களா சரியாக தூக்கம் வராமல் உருண்டு உருண்டு தூங்குறது வந்து நீங்கள் 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் இல்லை எவ்வளோ நேரம் தூங்கணும் அது வேஸ்ட்டு தான். நம்ம ஆழ்ந்த உறக்கத்துக்கு வந்து எவ்வளோ நேரம் போகிறோம் அப்படின்றது தான் இதில் நம்ம கணக்கு வச்சுக்கணும். அப்படின்றபோது பார்த்திங்கன்னா உறக்கம் ரொம்பவே முக்கியம். அதே போல் பார்த்திங்கன்னா மனம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அந்த டிப்ரெஷன் கண்டிப்பாக முடிவது ஒரு பிரச்சனைக்கு உங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு இதை சரி செய்கிறதுக்கு வந்து ஒரு சில டிப்ஸாக ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா முடிக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்கணுன்றது ஒன்று. அந்த பிளட் சர்க்குலேஷன் போனாலும் அது வந்து நம்ம வந்து பிளாஸ்மா நல்லா இருக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுட்டில் வந்து ரொம்பவே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். ஸோ ஃபுட் ஹாபிட்டை நம்ம வந்து நல்லா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்காது. நல்லா நியூட்ரிஷன் இருக்கிற ஃபுட்டை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும். ஸோ கேரட் எடுத்துக்கலாம், பீன்ஸ் எடுத்துக்கலாம், சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்காங்க, குக்கும்பர் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நிறைய பொருள் வந்து எடுத்துக்காங்க. இந்த மாதிரி எடுத்துக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா உடலுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நீங்கள் வந்து கேரட்டும் பீட்ரூட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் பச்சையாக கூட சாப்பிட்லாம். ஸோ பச்சையாக சாப்பிடும்போது ரொம்பவே அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பயோட்டின் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ட்ராகன் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி 1 ஆர் 2 டைம் வந்து எண்ணெய் தேய்ச்சி குடிக்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா.
ஸோ நல்லெண்ணெய் தேய்ச்சி இல்லை விளக்கெண்ணெய் ஆவணக்கெண்ணெய் பார்த்தீங்களா அதை தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா கஞ்சிமா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு மசாஜ் பண்ணி குளிக்கும்போது நல்லா மசாஜ் பண்ணும்போது டேண்ட்ரஃப் இருந்தால் கூட கிளியர் ஆகுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம டிப்ரெஷன் இருந்தால் கூட அது வந்து கண்டிப்பாக ரிலீஃப் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. முடிக்கு வந்து ஒரு நல்ல மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னா அதோட வளர்ச்சிக்கு நல்லா தூண்டுதலாக இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜிம்முக்கு தான் போகணுன்றது இல்லை, உடற்பயிற்சிக்கு ஜிம்முக்கு தான் போகணுன்றதில்ல, வீட்டிலேயே கூட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வார்ம் அப் பண்ணலாம், சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செய்யலாம். ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பாடியில் இருக்கிற பிளட் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா பார்ட்டுக்குமே போகும். அப்போ வந்து தலைக்கும் நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும்போது கண்டிப்பாக முடிக்கான பாதுகாப்பு ரொம்பவே நல்லாயிருக்கும்.